and thank you for joining us once again for our program For His Glory. ஹலோ, தூய தேவனின் மகிமைக்காக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்து கொண்டதற்காக மீண்டும் ஒரு முறை கூட உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். Last week I began to reveal to you some of the prophetic passages regarding this generation in which we find ourselves. நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த தலைமுறையை குறித்த தீர்க்கதரிசன கண்ணோட்டத்தின் சில காரியங்களை கடந்த வாரம் நாம் கவனிக்க ஆரம்பித்தோம். And the foundational scripture is found in 2 Peter 3:8. இதற்கான அஸ்திவார வேத வாக்கியம் 2 பேதுரு 3 அதிகாரம் 8 வசனம் ஆகும். Which equates a day with the Lord as being as 1,000 years and 1,000 years as being one day. அது ஒரு நாளை கர்த்தருடைய பார்வையில் 1,000 வருஷம் போலவும் 1,000 வருஷத்தை ஒரு நாளை போலவும் ஆக செய்கிறது. One of the things I have been fascinated in my study of scriptures over the years about. தன்னை ஆண்டுகள் வேதத்தை நான் ஆராய்ந்து படித்ததில் அதிகமாய் குதூகலமடைய செய்த ஒரு காரியம் என்னவெனில் has been the study of biblical numerology. வேதாகம எண்ணியலை குறித்த பாடமாகும். The meaning of the number 3 is very significant. 3 என்ற எண்ணின் அர்த்தம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். And remember, I'm speaking of biblical numerology. வேதாகம எண்ணியலை குறித்து பேசுகிறதை நினைவில் கொள்க. 3 speaks of completion and maturity. 3 முழுமையான நிறைவையும் தேர்ச்சியையும் குறிக்கிறது. The prophetic picture in that alone is astonishing. இதில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசன கண்ணோட்டம் ஒன்றே நம்மை பிரமிக்க வைக்கிறதா இருக்கிறது. It speaks of the fact that on this third day the Lord is going to complete and bring to maturity everything he began to do. இந்த மூன்றாம் நாளிலே கர்த்தர் செய்ய ஆரம்பித்த எல்லாவற்றையும் தேர்ச்சி அடைய செய்து நிறைவுடைய பண்ணுவார் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. And that started back in Genesis. இது ஆதியாகமத்திலே ஆரம்பம் கண்டது. As a matter of fact, the ancient Hebrews have an understanding from the Tanakh. பழங்கால எபிரேயர்கள் தங்கள் வேத வாக்கியங்களிலிருந்து இதை அறிந்திருந்தார்கள் என்பதே உண்மையாகும். That the first Adam was only given a 6,000 year stewardship on planet Earth. முதலாம் ஆதாம் இந்த பூமியை உக்கிரானத்துவம் செய்வதற்கு 6,000 ஆண்டுகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. 6,000 years or 6 days was all that man was given on this earth. இந்த பூமியிலே மனிதனுக்கு 6,000 ஆண்டுகள் அல்லது 6 நாட்கள் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. As I said last week, it is the third day from Jesus. நான் கடந்த வாரம் சொன்னது போல இயேசுவிலிருந்து 3rd நாளில் Or the third millennium. அது 3rd 1000 ஆண்டில் And it is the 7th day from Adam. ஆதாமிலிருந்து அது 7ஆம் நாளாகும். So we are transitioning into a season that's profoundly prophetic. கிட்டத்தட்டமான தீர்க்கதரிசன காலத்துக்குள்ளாக நாம் ஒரு இடைக்கால பருவ மாற்றம் அடைகிறோம். Now 7 is an interesting number also. 7ம் கூட இப்பொழுது ஒரு சுவாரஸ்ய மிகுந்த எண்ணாகத்தான் இருக்கிறது. And remember we have the third day and the seventh day overlapping. 3rd நாளும் 7ஆம் நாளும் ஒன்றன் மேல் ஒன்று உரசுகிறதை நீங்கள் இப்பொழுது காண வேண்டும். 7 speaks of rest, covenant promise fulfilled and completion. 7 இளைப்பாறுதலையும் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் நிறைவேறி முழுமையடைதலையும் குறிக்கும். So what is God saying in just those days alone? ஆகவே அந்நாட்களை குறித்து மாத்திரம் தேவன் என்ன சொல்கிறார்? That the Lord will bring his people into rest. கர்த்தருடைய ஜனங்களை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணுவார். That we will see every covenant promise fulfilled and we will come to the place of maturity. உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை காண்கிற நாம் முழுமையின் தேர்ச்சி அடைவோம். What a day to be alive. இதோடு இருக்கிற இந்த நாள் எத்தனை பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. What a profound destiny we have. எவ்வளவு தீர்க்கமான குறிக்கோள் நமக்கு இருக்கிறது பாருங்கள். To see the creator, the God of the universe, bring all things that he spoke of prophetically in his word to pass in our generation. இந்த சராஸ்திரங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா தாம் வாக்குத்தத்தமாய் உரைத்த எல்லாவற்றையும் நிறைவேற செய்கிற முழுமையை காண்கிற பாக்கியம். It's an exciting day to be alive. உயிரோடு இருக்கிற இந்த நாள் உண்மையாகவே குதூகலம் நிறைந்த ஒரு நாளாகும். And you have a profound destiny. ஒரு திட்டவட்டமான குறிக்கோள் உங்களுக்கு உண்டு. And don't let anybody tell you otherwise. யாரும் இதை மாற்றி சொல்ல இடம் கொடுத்து விடாதீர்கள். Now I want to continue with the thought from last week that we should be a people of passion for God. தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சையில் பற்றி எரிகிற ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று கடந்த வாரம் சொன்ன பகுதியை நான் இப்பொழுது தொடர விரும்புகிறேன். So let's go back to Luke chapter 24 and we'll pick up in verse 13. ஆகவே லூக்கா 24ஆம் அதிகாரத்திற்கு திரும்பி செல்வோம். 13ஆம் வசனத்தை பார்ப்போம். It says, Now behold, two of them were traveling that same day to a village called Emmaus, which was 7 miles from Jerusalem. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். Now I'm going to give you some significant insight about types and symbols in scripture. வேத வாக்கியத்தில் மாதிரிகளாக அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறவர்களின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். 2 is the number of witness. 2 சாட்சியின் எண்ணாகும். Or you could say a better way to convey that is pay attention. This is important.
இதைவிட சிறப்பாய் சொல்ல வேண்டுமானால் கவனமாய் செவி கொடுங்கள், இது முக்கியம் என்று சொல்வதை குறிக்கும். And remember the word says that in the mouth of two or three witnesses God's word is established. இரண்டு மூன்று பேருடைய வாயின் சாட்சியினாலே தேவனுடைய வார்த்தை நிலைவரப்படும் என்று வசனம் சொல்கிறதை அறிய வேண்டும். Anytime you see the number two or three, that really means pay attention. Something is being established in this passage. எப்பொழுதெல்லாம் இரண்டு மூன்று என்று வருகிறதோ அப்பொழுது இது முக்கியத்துவம் வாய்ந்தது, இதற்கு செவி கொடுக்க வேண்டும், இதிலே ஒரு முக்கியத்துவம் ஸ்திரப்படும் என்பதை அறிய வேண்டும். So we see two of the disciples of Jesus early in the morning on the third day on a journey traveling towards Emmaus. மூன்றாம் நாளின் அதிகாலையில் இயேசுவின் இரண்டு சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியில் பயணிக்கிறதை பார்க்கிறோம். So it was while they conversed and reasoned that Jesus himself drew near and went with them. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போகிறார். But their eyes were restrained so that they did not know him. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. And he said to them, "What kind of conversation is this that you have with one another as you walk and are sad?" அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். Verse 18. வசனம். Then the one whose name was Cleopas answered and said to him, "Are you the only stranger in Jerusalem, and have you not known the things which happened there in these days?" அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். Now let me give you some definitions. இதற்கு சில விளக்கங்களை நான் தருகிறேன். The name Cleopas means called of God. கிளியோப்பா என்ற பெயருக்கு தேவனால் அழைக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். We see men that are called of God on a journey early in the morning on the third day. தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் மூன்றாம் நாளின் அதிகாலையில் ஒரு பயணத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். And they have a destination named Emmaus. அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு எம்மாவு என்ற ஒரு பெயர் உண்டு. Emmaus means to be hot from sunrise to sunset. எம்மாவு என்று சொன்னால் சூரிய உதயம் துவங்கி சூரிய அஸ்தமனம் வரை அனலாயிருப்பது என்று பொருள். Or to put it in more modern terminology, to be consistently passionate. நவீன வார்த்தைகளிலே தேவன் மேல் உள்ள வாஞ்சையில் தன்னிறைவடைந்திருத்தல் என்று சொல்லலாம். So we have a picture here. இங்கே ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். And let me paraphrase this to give you a better understanding. தெளிவாய் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக ரத்தின சுருக்க வரையறையை வைக்கிறேன். And this is putting all of these types together. எல்லா மாதிரிகளையும் ஒருங்கிணைப்பதாகும் இது. Pay attention, those of you who are called of God early in the morning on the third day. தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் அனைவரும் மூன்றாம் நாளின் அதிகாலையிலேயே செவி கொடுங்கள் என்பதாகும். For I have a destination in mind for you. நீங்கள் போய் சேரும் இடத்தை என் மனதிலே நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். It's the place of consistent passion. தேவன் மேல் உள்ள வாஞ்சையில் தன்னிறைவடையும் ஒரு இடமாகும். And look what happened as they began this journey. அவர்கள் தங்கள் பயணத்தை ஆரம்பித்ததும் நடக்கிறதை பாருங்கள். Jesus himself came alongside. இயேசு தாமே அவர்களோடு கூட நடந்து வருகிறார். And he began the dialogue with them. அவர்களோடு கூட சம்பாஷிக்க தொடங்கினார். And isn't it interesting that they did not even recognize this Jesus whom they had followed for 3.5 years? மூன்றரை ஆண்டு காலம் தங்கள் பின்பற்றின இந்த இயேசுவை அவர்கள் அடையாளம் காணாதிருப்பது ஆச்சரியம்தான். Why would that be? ஏன் அப்படி இருக்க வேண்டும்? Why is it that people that walked with him so intimately still did not recognize him after the resurrection? அன்னியோனியமா இயேசுவோடு கூட ஒன்றித்து நடந்தவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவை அடையாளம் காண தவறியதற்கு காரணம் என்ன? Well, I've had some try and tell me the scripture that says his visage or his countenance was so marred by the tearing out of his beard and the things he suffered that they couldn't recognize him. இயேசுவானவர் பட்ட பாடுகளினாலே நாம் விரும்பத்தக்க ரூபம் ஒரு கில்லாதிருந்தது என்று சொல்லுகிற வேத வாக்கியங்களை நிமித்தம் அவரை அடையாளம் காணக்கூடாதிருந்தது என்று அங்கு சிலர் சொல்லுகிறார்கள். But remember, these disciples stood afar off and they saw what was done to him. தூரத்தில் நின்ற இந்த சீஷர்கள் இயேசுவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எல்லாம் பார்த்தவர்கள். But I want to submit something to you today. ஆனாலும் இன்று நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒப்புக்கொடுக்க விரும்புகிறேன். I believe it was their preconceived ideas that blinded them to this supernatural God. அவர்களாகவே யோசித்து வைத்திருந்த எண்ணங்கள் தான் இயற்கைக்கு மேற்பட்ட தேவனை அடையாளம் காணக்கூடாதபடி குருடாகி இருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். Or a religious spirit that kept them from seeing the reality of this God. அல்லது இந்த தேவனுடைய யதார்த்த நிஜத்தை காணக்கூடாதபடி அவருடைய சமய சார்ந்த ஆவி தடுத்திருந்தது என்று சொல்லுவேன். You see, in the Hebrew culture, they were expecting a Messiah to come riding into Jerusalem.
Jerusalem to oust Rome and to establish a kingdom. ஆனால் எபிரேய கலாச்சாரத்திலே ரோம பேரரசை கவிழ்த்து விட்டு தங்கள் ராஜ்யவாரத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மேசியா எருசலேமுக்குள் வெற்றி பவனி வரும்படி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். He didn't come as the conquering hero they expected. He came as the lamb that was slain before the foundation of the world. அவர்கள் விரும்பினபடி ஒரு வீராதி வீரனாக அவர் வராமல் உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். So what they literally did, it was they created God in their own image, the image they had an understanding of in their own thought life. எழுத்தின்படியே தங்கள் கற்பனையில் தெய்வம் எப்படி இருக்க வேண்டும் நினைத்தார்களோ அப்படி அவரை உருவப்படுத்தி இருந்தார்கள். One of the most difficult things for Christians to even comprehend is that God can do anything. தேவனால் எதையும் செய்ய முடியும் என்பது கிறிஸ்தவர்களுக்கும் கிரகித்துக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. There's nothing impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible with God. தேவனால் கூடாத விஷயம் என்று ஒன்றும் இல்லை. But we limit God based upon our understanding, and that's a terrible place to live. ஆனால் நாம் நமக்கு தெரிந்திருக்கிற நிலையில் தேவனை ஒரு எல்லைக்குள் வரையறுத்து விடுகிறோமோ அதுதான் கொடுமையான விஷயம். So as they're moving towards this destination of consistent passion on the third day, Jesus comes alongside. மூன்றாம் நாளிலே வாஞ்சையில் முழுமையடையும் இடத்தை போய் சேரும் பயணத்தில் இயேசு நம்மோடு கூட சேர்ந்து பயணிக்கிறார். And he dialogues with them and says, "What are you discussing?" நீங்கள் பேசிக் கொள்கிறது என்ன என்று சம்பாஷணையில் குறுக்கிடுகிறார். Isn't that just like the Lord? இது கர்த்தரை போல் தெரியவில்லையே? He knows what's going on in our life. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியுமே. He knows the grief and the confusion that these men were in. இந்த மனிதர்கள் சிக்கிருக்கும் துக்கமும் குழப்பமும் அவருக்கு தெரியுமே. Hope had been destroyed. நம்பிக்கை சிதைந்து விட்டது. But he came alongside and inquired of them, what's going on in your life? ஆனால் வழியருகே நடந்து சேர்ந்து கொண்டு நடக்கிறது என்ன என்பதை குறித்து விசாரிக்கிறார். So they begin to explain to Jesus everything that had happened. ஆகவே நடந்த எல்லாவற்றையும் இப்பொழுது அவர்கள் இயேசுவுக்கே விவரிக்க ஆரம்பிக்கிறார்கள். And look at verse 19. 19 ஆம் வசனத்தை பாருங்கள். He said to them, "What things are you talking about?" அவர்களை பார்த்து எவைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். So they said to him, "The things concerning Jesus of Nazareth, who was a prophet, mighty in deed and word before God and all the people." அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்றார்கள். You see, in their understanding, he fell from the place of being the Messiah to being just a prophet because he didn't come the way they expected. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்த்திருந்த வழியில் இயேசு வராதது நிமித்தம் மேசியா என்ற அந்தஸ்தில் இருந்து அவரை ஒரு தீர்க்கதரிசியின் அந்தஸ்துக்கு குறைத்து விட்டார்கள். And then in verse 21 they say this. பின் 21 ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார்கள். But we were hoping that it was he who was going to redeem Israel. Indeed, besides all this, today is the third day since these things happened. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று மூன்று நாளாகிறது. See, we were hoping that they had a preconceived idea based upon tradition, not upon scripture. வேத வாக்கியங்களின் அடிப்படையில் அல்ல, பாரம்பரிய சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் முன்கூட்டியே இயேசுவை குறித்து ஒரு எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். And then he says in verse 22, "Yes, and certain women of our company who arrived at the tomb early astonished us when they did not find his body. They came saying that they had also seen a vision of angels who said he was alive." 22 வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். Now look what Jesus said to them in verse 25. 25 வசனத்தில் இயேசுவுக்கு சொன்ன பதிலை பாருங்கள். He said to them, "O foolish ones and slow of heart to believe in all that the prophets have spoken." அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. Verse 26 says, "Ought not the Christ to have suffered these things and to enter into his glory? And beginning at Moses and all the prophets, he expounded to them in all the scriptures the things concerning himself." கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இதில் ஏதோ ஒன்று இருக்கிறபடி நான் நீங்கள் பரவசப்படும்படி கேட்கிறேன். It says in verse 27. 27 வசனத்தில் வாசிக்கிறோம், Jesus himself இயேசு தாமே took this word இந்த
வார்த்தையை எடுத்து opened this word and beginning at the prophets and Moses he taught everything in the scriptures concerning who he was மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் வேத வாக்கியத்தில் தம்மை குறித்து சொல்லியிருக்கிறவைகளை அவர்களுக்கு திறந்து வெளிப்படையாக விளக்கி காண்பிக்கிறார் I want you to see this. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். It's early in the morning on the third day prophetically. தீர்க்கதரிசன ரீதியாக மூன்றாம் நாளின் அதிகாலை பொழுது. And the churches throughout the earth we've had preconceived ideas of who Jesus is. பூமி முழுவதும் இருக்கிற திருச்சபை இயேசு யார் என்பதை குறித்து முன்னமே தாங்கள் ஒரு கருத்துடையவர்களாய் இருக்கிறார்கள். And we've built walls amongst ourselves based upon a truth rather than the full truth. முழு சத்தியத்திற்கும் பதிலாக அறிந்து கொண்ட ஒரு சத்தியத்தை வைத்து தங்களை சுற்றிலும் ஒரு அலங்கம் கோட்டை சுவர் எழுப்பி விட்டார்கள் But if we become like these disciples on the third day ஆனால் மூன்றாம் நாளின் சீஷர்களாய் நாம் மாறுவோமானால் If we just choose to move towards consistent passion for God ஏவன் மேலுள்ள வாஞ்சையில் தன்னிறைவு அடையக்கூடிய இடத்தை நோக்கி முன்னேறும் பயணத்தில் வருவோமானால் All of a sudden the dynamic in our lives begin to change. தடுதிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றம் ஆரம்பிக்கும். Because Jesus himself comes alongside. ஏனென்றால் இயேசு தாமே நம்மோடு கூட வழியிலே நடந்து வருகிறார். And he begins to dialogue with us. நம்மோடு கூட சம்பாஷிக்க துவங்குகிறார். He begins to release revelation from this scripture. வேத வாக்கியங்களிலிருந்து வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். Things we've never seen or never heard before. முன்பு ஒருபோதும் கண்டிராத கேட்டிராதவைகளை தெரியப்பண்ணுகிறார். So that we might know him. நாம் அவரை அறிந்து So many people say, well, I do know the Lord. அநேகர் நான் கர்த்த்தரை அறிவேன் என்று சொல்கிறார்கள். Do you know that no individual in this earth has the full counsel of God on any subject? இந்த பூமியிலே எந்த ஒரு தனி மனிதனும் தேவனுக்கு அடுத்த எந்த காரியத்திலும் முழுமையான தேவ ஆலோசனையை பெற்றதில்லை என்பதை அறிய வேண்டும். Each one of us has a facet of revelation. ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தலின் ஒரு முகத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். We're all part of a body. நாம் அனைவரும் ஒரு சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். The corporate church. ஒட்டுமொத்த திருச்சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம். I need the gift that's in you. உங்களுக்குள்ள இருக்கிற வரம் எனக்கும் தேவை. I need for you to become everything God says you are. உங்களை குறித்து தேவன் நீங்கள் யார் என்று சொல்கிறாரோ அப்படிப்பட்ட முழுமையுடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because without you stirring up that gift that God has placed within you, I am less than what I could be as part of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறபடியால் உங்களுக்குள்ள இருக்கிற வரம் அனல் மூட்டி எழுப்பப்படாவிட்டால் நான் என்னுடைய முழுமையை அடைய முடியாமல் போய்விடும். In the same way you need the gift that's in me. அதை போலவே எனக்குள்ள இருக்கிற வரமும் உங்களுக்கு அவசியம் தேவை. That we can grow together to this fullness of the knowledge of Jesus. இயேசுவை அறிகிற அறிவின் வளர்ச்சியின் முழுமையிலே நாம் ஒன்றாய் சேர்ந்து வளர இந்த உதவி தேவை. But there's something happening in this dispensation right now. ஆனாலும் இப்போதைக்கு இந்த யுகத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது. Jesus himself is beginning to open this word and release revelation. இயேசு தாமே தம்முடைய வேத வாக்கியங்களை திறந்து வெளிப்படுத்தலை அருள் ஆரம்பித்திருக்கிறார். And notice it's about who he is. இது எல்லாமே அவர் யார் என்பதை குறித்து இருக்கிறதை கவனிக்க வேண்டும். It's about who he is, not what he did. அவர் யார் என்பதை குறித்தும் இப்பொழுது அவர் என்ன செய்தார் என்பதை குறித்தும் காரியமாகும். Our passion should be for intimacy with God. Right now தேவனோடு கூட அன்யோன்ய உறவிலே லயிக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு நம்முடைய வாஞ்சையாய் பற்றி எரிய வேண்டும் Now look at verse 28 28 ஆம் வசனத்தை இப்பொழுது பாருங்கள் Says then they drew near to the village where they were going and he indicated that he would have gone further அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் Now remember Emmaus means to be hot from sunrise to sunset or consistent passion. இப்பொழுது எம்மாவு என்று சொன்னால் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை அனலாய் இருத்தல் அல்லது தேவன் மீதுள்ள வாஞ்சையிலே எப்பொழுதும் தன்னிறைவடைதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். So as they come to this destination ஆகவே இந்த சேரும் இடத்திற்கு வந்தபோது something is stirring in their heart. ஏதோ ஒரு இதயத்துக்குள் கொழுந்து விட்டிருந்தது. And Jesus tests this newfound passion within them. அவர்களுக்குள்ளாய் புதிதாய் காணப்பட்ட இந்த வாஞ்சையை இயேசு கண்டார். How does he do that? He indicates or makes as if he's going to continue on. உங்களோடு கூட நான் தொடர்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்புறம் போகிற ஒரு போல் காண்பிக்கிறார். And verse 29 says but they constrained him saying abide with us for it is toward evening and the day is far spent. And he went in to stay with them. அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்றவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் என்று 29 வசனத்தில் வாசிக்கிறோம் I love the scripture. இந்த வேத பகுதி எனக்கு மிகவும் பிடித்தமானது The word constrained in the Greek means to force, to compel with a burning fervency. கிரேக்க பதத்திலே வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்ற பதமானது
பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி பற்றியறிகிற வாஞ்சையிலே கெஞ்சினார்கள் என்பதை குறிக்கும். It wasn't just an invitation to lunch. அது வெறுமனே உணவுக்காக விடுக்கப்பட்ட அழைப்பா இல்லை. As a cry from their innermost being. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட வேட்கையின் கதறல். No, don't go. வேண்டாம், போகாதிரும். Passion. வாஞ்சையின் வைராக்கியம். And when they passed that test of consistent passion. தன்னிறைவடைந்த வாஞ்சையின் சோதனையிலே அவர்கள் தேர்ச்சி அடைந்த போது Jesus came in to sit at meal with them. அவர்களோடு கூட போஜனம் புசிக்க இயேசு உள்ளே வந்து உட்கார்ந்தார். Look at verse 30. ஒப்பதாம் வசனத்தை பாருங்கள். And it came to pass as he sat at the table with them and he took bread, blessing, he blessed it and broke it and gave it to them, and then their eyes were opened and they knew him and he vanished from their sight. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். Isn't that interesting? இது சுவாரஸ்யமா இருக்கிறது அல்லவா? You know, I'm a firm believer that both the word and the spirit have to come together. ஆவியில் இருக்கிற அந்த வார்த்தை ஒன்றாய் கூடி சேர வேண்டும் என்பதை உறுதியாய் விசுவாசிக்கிற ஒருவர் நான். If we have a supernatural experience without the foundation of the word, we're adrift. தேவனுடைய வார்த்தை என்னும் அஸ்திவாரம் இல்லாமல் வெறுமனே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் மாத்திரம் உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் காற்றில் வாரிக்கொண்டு போகப்படுவர்களாய் காணப்படுவோம். In the same way, if we have a foundation of the word but no supernatural experiences, then something's amiss. அதைப் போலவே தான் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திவாரத்தை பெற்றிருந்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் இல்லையெனில் ஏதோ ஒன்று இழந்து காணப்படுவோம். So the word and the spirit must come together. வார்த்தையில் உள்ள ஆவி ஒன்றித்து வெளிப்பட வேண்டும். And let me show you how this is playing out in this hour. இந்த மணி நேரத்தில் இது எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். There are multitudes of millions of people having a face-to-face encounter supernaturally in this hour. இந்த மணி நேரத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அனுபவத்தை முகமுகமாய் பெற்றுக்கொள்ளும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். I've been blessed to meet a few of them. அப்படிப்பட்டவர்களை சிலரை சந்தித்த வாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது. I've had a few encounters where Jesus has appeared to me. எனக்கும் இயேசு முகமுகமாய் காணப்பட்ட சில அனுபவங்கள் உண்டு. And let me say this, it's not because I'm special. ஏதோ எல்லாரும் நான் விசேஷித்தவன் என்பதனால் இது அல்ல. It's not because those others are special. மற்றவர்கள் விசேஷித்தவர்கள் என்பதனாலும் அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. It's because God's purposes will be fulfilled. தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அருளப்பட்டவைகள். See, Jesus wants to come alongside you right now. இப்பொழுதும் இயேசு உங்களோடு கூட வழியருகே நடந்து வர விரும்புகிறார். He wants to open this word to you. உங்களுக்கும் தம்முடைய வசனத்தை திறந்தளிக்க விரும்புகிறார். He wants you to come to the place of consistent passion. வாஞ்சையில் தன்னிறைவடையும் ஸ்தானத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். And God always responds to passion. எப்பொழுதும் வாஞ்சைக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர். So he came and he was revealed to them. ஆகவேதான் அவர் வந்த நிலையில் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். This is a day of profound destiny. இது தேவன் உங்களுக்கு நிர்ணயித்த குறிக்கோளின் திட்டவட்டமான நாள். It's a day of completion and maturity. இது உங்களை நிறைவடைய செய்து தேர்ச்சி அடைய செய்யும் நாள். It's an hour when you and I should be having encounters with God because the pattern of scripture is very clear. வேத வாக்கியத்தின் மாதிரி மிக தெளிவாக இருக்கிறபடியால் தேவனோடு கூட முகமுகமான சந்திப்பை அடைகிற நாளாகும் இது. And it belongs to us. இது நமக்கே உரிய விசேஷம். Now let's continue. நாம் தொடருவோம். I want to show you something in Genesis chapter 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் ஒன்றை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். In Genesis chapter 1 we find a third day scripture. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் மூன்றாம் நாளை குறித்த ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம். Verse 9 it says that God said let the waters under the heavens be gathered together in one place and let the dry land appear and it was so. ஒன்பதாம் வசனத்திலே பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அப்படியே ஆயிற்று. And I'll just jump to verse 13. It said, so the evening and the morning were the third day. முதலாம் அதிகாரத்தின் 13 வசனத்தில் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். I just want to touch on one facet of this. இதன் ஒரு முகத்தை உங்களுக்காக நான் தொட விரும்புகிறேன். There's something about the third day that has a prophetic fulfillment in our hour. நாம் வாழும் நேரத்தில் தீர்க்கதரிசன நிறைவேறுதலை உடைய மூன்றாம் நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால் based upon this first mention in scripture. முதல் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் one of the basic tools in biblical hermeneutics, one of the principles we can use is this. வேதாகம வாக்கியத்தின் அடிப்படை விதிமுறையை பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை என்னவென்றால் it's called the principle of first mention.
முதல் சொல்லப்பட்ட கூற்று என்ற ஒரு விதியாகும். That means the first time anything is mentioned in scripture, from that point on, every subsequent mention of the same subject matter, you can go back to this first mention to help you interpret. எதை குறித்தும் வேதத்தில் முதல் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் அதை குறித்து பின்வரும் எந்த வசனத்தையும் அறிந்து கொள்ள முதல் கூற்றுக்கு திரும்பி போவதே நல்லது என்ற விதியாகும். Now let me show you something quickly. சீக்கிரமாய் ஒன்றை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். The waters speak of the nations. ஜலம் ஜாதி ஜனங்களை குறிக்கும். In prophetic symbolism. தீர்க்க தரிசன அடையாள குறியீட்டில். Or it can speak of the spirit of God. தேவ ஆவியானவரை குறித்தும் சொல்லலாம். And the earth speaks of flesh. பூமி மாம்சத்தை குறித்து சொல்கிறது. There's a separation of flesh and spirit in this hour. இந்த மணி நேரத்தில் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவு தேவை. You got to choose if you're going to be led of the spirit or led of your flesh. ஆவியினால் நடத்தப்பட போகிறீர்களா இல்லாவிட்டால் மாம்சத்தின்படி நடத்தப்பட போகிறீர்களா என்பதை நீங்களே தெரிந்து கொள்வது நலம். Father, help us in this hour to be led of your spirit, not of our flesh. பிதாவே, எங்கள் மாம்சத்தின்படி இல்ல உம்முடைய ஆவியின்படி வழி நடத்தப்பட எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்யும். To become a people of consistent passion. வாஞ்சையில் தன்னிறைவடைந்த ஜனங்களாய் வாழ அனுகிரகம் செய்யும். That we might know you. உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். Amen. Amen. Join us next week and we'll continue with this Bible study. இதே வேத பாடத்தை தொடர்ந்து கவனிக்க போகும்போது அடுத்த வாரம் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். புரூஸ் ஆலன் அவர்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஆழமான போதனைகளின் வெளிப்பாடுகளை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் www.stillwatersinternationalministries.com என்ற இணையதளத்தோடு தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி பயனடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.